ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா, அங்கன்வாடி மையத்தில் கொடுக்குற சத்துமாவு இருக்கு இல்லையா, அந்த சத்துமாவை வச்சு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு பிஸ்கட் தான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக சத்துமாவில் வந்து கொழுக்கட்டை மற்ற டிஷ்லாம் வந்து செஞ்சு கொடுக்கறத விட பிஸ்கட் அப்படிங்கிறப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதிகமாகவே சாப்பிடுவாங்க. ஸோ அது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு அங்கன்வாடி மையத்தோடைய அந்த சத்துமாவை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அப்போ தான் வந்து நமக்கு பிஸ்கட் வந்து நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஸ்வீட்னஸ் அதில் கொஞ்சம் இருக்கும், இருந்தாலுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரை நட்ஸு, அதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா பிளாக் கலரில், அது சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்து நான் வந்து நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு காய்ச்சின பால் நல்லா ஆற வச்சு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு வந்து பிசைவோம் பாருங்கள், அந்த பதம் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்கட் செய்கிறதுக்கு மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே அதை வந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பிஸ்கட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து பண்ண போகிறோம், ஓவன்லாம் இல்லாமல் வீட்லேயே வந்து கடாயில் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நான் வந்து மாவு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நல்லா ஒரு பால் மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா லைட்டாக சென்டரில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து ஃபோக் வச்சுட்டு நான் வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். அதில் இது போலவே கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பாலாக ரெடி பண்ணிக்கிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம பிஸ்கட் மாதிரி கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஓரத்தில் வந்து அந்த விரிசல் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாத மாதிரி கொஞ்சம் வந்து அதெல்லாம் கவர் பண்ணி ஓரளவுக்கு அழகான ஷேப்பில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிஸ்கட் வந்து வெடிக்காமல் உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து அந்த ஃபோக் வச்சு அந்த டிசைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இது கொடுக்கணுன்றது வந்து கம்பல்ஷன் கிடையாது, உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். இப்போ பார்க்கும்போதே தெரியும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, பட்டர் வந்து சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து பால் வந்து ரெடி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கையில் வந்து நீங்கள் எதுவும் பட்டர் வந்து தடவிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் பிஸ்கட்டாக வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டிட்டு அந்த தட்டில் வந்து இந்த பிஸ்கட் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அடி வந்து பிடிக்காது. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வந்து நான் வந்து கடாய் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன், மூடி போட்டு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து நம்ம வச்சுக்கலாம். எப்போ வந்து ப்ரீஹீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 5-10 நிமிஷம் நீங்கள் வந்து ப்ரீஹீட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்கட் வந்து நம்ம உள்ளே வச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக பிஸ்கட் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் எடுக்காது. நீங்கள் இதை வந்து மூடி வச்சுட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இடையில வந்து ஓப்பன் பண்ணி மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சத்து மாவில் வந்து இந்த மாதிரி பிஸ்கட் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம வந்து பால்வாடியில் வாங்குகிற சத்து மாவை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு பிஸ்கட் வந்து பார்க்கக்குள்ளேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், கொஞ்சம் உப்புன மாதிரி வந்திருக்கு. நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. அந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதும் வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. பட் இதில் வெறும் பட்டர் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறப்போ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்கட் வந்து நம்ம உடனே வந்து எடுக்கக்கூடாது, ஃபுல்லாக நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூடோடையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா நமுத்த மாதிரி ஆயிடும்.
இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் அதிகமாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால டேஸ்ட் வந்து உண்மையாகவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காஃபி டீக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நெய் பிஸ்கட்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, சில டீ கடைகள்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.